Hello friends, welcome to Adirath Vlogs. இன்னைக்கு பார்க்கிறது ஒரு குக்கிங் vlog தான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக செய்கிற ஒரு பன்னீர் ஃப்ரை. ஸோ வந்து பன்னீர் வந்து இது ஒரு 200 grams இருக்கும். இது வந்து நீங்கள் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க, பட் திக்னஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருக்கிறத வந்து மூணாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி திக்னஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கனோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப் இல்லை க்யூப்ஸ், அந்த க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து ஒன்றா போடாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றா போட்டிங்க அப்படின்னா இது வந்து சில டைம் வந்து அப்படியே க்ரம்பிள் க்ரம்பிளாக ஆயிரும். நான் தனித்தனியாக போட்டுட்டு இதுக்கு நான் இப்போ வந்து என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம், அதை விட தனி மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அது போட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுடர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தனியா பவுடர், கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அந்த ஊற வைக்கிறதுக்கு அந்த மேரினேஷனுக்கு மட்டும் ஒரு 10 to 15 minutes ஆகும். மற்றபடி ப்ரிப்ரேஷன் நீங்கள் செய்கிறது எல்லாம் வந்து ஒரு 10 minutes செஞ்சிடலாம். ஸோ மேக்ஸிமம் 20 minutes இந்த டிஷ் வந்து செய்கிறதுக்கு. நம்மளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற பன்னீர் டிக்காவை விடவே இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் நார்மல் பன்னீர் டிக்கானா நம்மளுக்கு ஹங்கர்டு வேணும், நல்ல கெட்டி தயிர், லெமன், இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மசாலா, கஸ்தூரி மேத்தி, அதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவோ தேவை இருக்குது. அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை, பட் நம்மளுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோதான். இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மசாலா வந்து இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏற்கனவே அந்த பன்னீரில் இருக்க அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பதமே போதும். பாருங்கள், எல்லாம் இப்போ நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். நல்லா ஈவனாக கூட்டாயிருச்சு. இது வந்து கலந்து விட்டுட்டு 10 to 15 minutes ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். உடனே போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. 10 to 15 minutes ஒரு நல்ல ஒரு பிளேட்டை போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க. நான் இப்போ பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். மூடி வச்சுட்டு ஸோ இப்போது 10 minutes மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு தோசை தவா வச்சுட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் நீங்கள் வந்து இப்போயே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா இப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணுறப்ப கூட மேலே லைட்டாக ட்ரிசில் பண்ணி விடலாம், லைட்டாக மேலே போடலாம். அதை விட பெஸ்ட் ஐடியா என்னென்னா இப்போவே நீங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுருங்க. மேலே தெளிக்காமல் அது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு 15 minutes கிட்ட ஆயிடுச்சு. நல்லா ஊறி போய் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நான் அதை ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படியே போட்டு விடுங்க. இது கொஞ்சம் இந்த தவா வந்து தோசை தவா கொஞ்சம் குழியாக இருக்கனால எண்ணெய் நிற்கிது. அது மாதிரி இருந்துச்சுங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பன்னீர் ஃப்ரையில் ஜஸ்ட்டு எண்ணெய் உள்ளே தொட்டுட்டு அப்படியே இழுத்து இழுத்து சைடில் வச்சுருங்க. இது கையிலே நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் கையிலே ஈஸியாக பண்ணிடலாம். நான் வைக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு நீங்கள் இழுத்து வச்சுருங்க. இழுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு நல்லா கோட்டாயிக்கும். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் வே. இப்போ நம்ம வச்சு திருப்பி எண்ணெய் ஊற்றி சில டைம் வந்து ரொம்ப சாகி ஆயிரும். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா சாகி ஆயிரும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு டைம் எண்ணெய் விட்டதுலையே நீங்கள் வந்து அந்த ஃப்ரை வந்து பண்ணி முடிச்சிடலாம். இப்போ வந்து நான் அதை பார்த்து பார்த்து நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பார்த்து பார்த்து நான் அப்படியே திருப்பி ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டுருக்கேன்.
ஒரு சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது சைடு இன்னொரு சைடு திருப்பி போட்டு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் ஏன் வந்து அப்படி க்யூபாக கட் பண்ணல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். க்யூபாக கட் பண்ணால் நம்ம நாலு சைடும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் ரெண்டு சைடு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இதுவே நம்ம அந்த பன்னீர் டிக்கா அந்த தவா வச்சு பண்ணுறது இல்லை ஓடிஜியில் பண்ணுறோம் அப்படின்னா அது மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஃப்ரைக்கு வந்து உங்களுக்கு வந்து திக்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓரளவு ரோஸ்ட் ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் மசாலா நல்லா கோட் ஆயிடுச்சு, மசாலா உதிரவே இல்லை, அதில் நல்லா கோட் ஆகி நல்லா மேலே அப்படி கிறிஸ்பியாகிடுச்சு. நல்ல மசாலா வந்து ஃப்ரை ஆகி அந்த பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து எடுத்துட்றேன். ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒரு பிளேட் வச்சு நான் அப்படியே எடுத்துட்றேன். ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எடுத்தாச்சு, இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இது கூட வந்து நான் இதுக்கு ஒரு சாலட் ரெடி பண்ணியிருக்கேன். கேபேஜு, கோஸு, கேரட்டு, ஆனியன், வெங்காயம், இது மூணையும் வச்சு ஒரு சாலடு. இதுக்கு வேணும்னா லெமன் புளிஞ்சிக்கிறதுக்கு லெமன், அப்புறம் டொமேட்டோ சாஸ் இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.